தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கம். தொடர்ச்சியாக ஆனால் வெகு சைஃபியானுடைய இந்த பாலியல் வன்முறை படுகொலையை கண்டித்து இயக்கங்கள் இப்பொழுதுதான் பரவலாக இஸ்லாமிய அமைப்புகளாலும் இடதுசாரி அமைப்புகளாலும் தங்களை போன்ற அறிவி சமூகம் பெயரே அமைப்பினுடைய பெயரே அறிவி சமூகம்ன்ற பெயரில் ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் இந்த செயல்கள் அனைத்தும் ஒரு அறிவி சமூகம் அடுத்த கட்ட நாகரிக சமூகத்திற்கு போறதற்கு தடையாக சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அதிகாரத்தின் பெயராலும் இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக சர்வசாதாரணமாக நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. ஆட்சி அதிகாரத்திலே மாநில அளவிலே யார் இருந்தாலும் மைய அதிகாரமாக பொதுவாகவே இந்திய நாடு முழுவதும் ஒரு இந்து சனாதன பார்வை, இஸ்லாமிய வெறுப்பு, மதச்சார்பற்ற அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்கிற சபதத்தோடு இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரியாம்பலில் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற என்கிற தன்மைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் டெல்லியினுடைய லஜா மாவட்டத்திலே ஒரு நீதிபதியினுடைய அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு டிஃபென்ஸ் ஆபீசர், பாதுகாப்பு அதிகாரி, ஒரு பெண், 21 வயது, இஸ்லாமிய பெண், அவர் காணாமல் போயிருக்கிறார் என அவர்களுடைய குடும்பம் தேடுகிறது. அவர்களுக்கு உரிய பதில் அந்த அலுவலகத்திலிருந்து கிடைக்கவில்லை. அவரை ஏதோ அழைத்து போயிருக்கிறார்கள் என சால்ஜாப்பாக சொல்லுகிறார்கள். காவல் நிலையத்துக்கு போகிறார்கள், புகாரை எடுக்க காவல் நிலையம் மறுக்கிறது. காத்திருந்து பார்த்த ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து தன் மகளை காணோம் என்று காத்திருந்து பார்த்த அந்த குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பே தங்களுடைய போராட்டத்தை தொடங்குகிறார்கள். எங்களுடைய மகள் அங்கே, உங்களுக்கு முறையாக பதில் சொல்லுங்கள் என்கிற கேள்வி என்பது அவர்கள் எழுப்ப தொடங்குகிறார்கள். எந்த ஊடகம், நிர்பயாவுடைய அந்த சம்பவத்திலே குமுறி எழுந்த ஊடகங்கள், குமுறி எழுந்த இயக்கங்கள் எதுவும் கஃபியாவுடைய இந்த படுகொலை செயலிலே தலை காட்டவில்லை என்பதுதான் நமக்கு கேவலமாக இருக்கிறது. இந்திய ஊடகம் என்பது எந்த அளவிற்கு இஸ்லாமிய வெறுப்பால் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இறந்த பெண் இஸ்லாமிய பெண் என்பது ஒரு காரணம்தான் நமக்கு தெரிகிறது. எவ்வளவு மோசமான செயலில் ஈடுபட்டதாக இருந்தால் ஒருவன் இப்பொழுது சரணடைந்திருக்கிறான். நான் சஃபியாவுடைய கணவன். நாங்கள் நானும் அவளும் ரகசியமாக வாழ்ந்தோம். அவளுடைய நடவடிக்கை சரியில்லை. பாலு கொஞ்சம் மேக் ஆஃப் பண்ணிக்கங்க. பாலு, சஃபியாவுடைய செயல்பாடு சரியில்லாததனால் நான் தான் கொலை செய்தேன் என்று சொல்லி ஒருவன் ஆஜராகி இருக்கிறான். மற்றொரு தகவல், வெளியில வரக்கூடிய தகவல், அந்த அலுவலகத்திலே தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சப்பணமாக குவிகிறது. அது ஒரு அறையிலே பாதுகாக்கப்படுகிறது. அது இந்த பெண்ணுக்கு தெரிந்து விட்டது. மறுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கொலை செய்திருக்கிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள் என்கிற இன்னொரு தகவலும் வருகிறது. எந்த தகவலாக இருந்தாலும் அந்த பெண் தொழில் ரீதியாக ஒரு பாலியல் தொழிலே செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவளை கொலை செய்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? கணவன் என்கிற பெயரிலோ, உயரதிகாரி என்கிற பெயரிலோ, அல்ல குடும்பத்தினர் என்கிற பெயரிலோ இந்த படுகொலையை செய்வது என்பது எவ்வளவு மோசமானது. அதுவும் நம்மால் காதலை கேட்க முடியாத அளவிற்கு அந்த பெண்ணினுடைய இரண்டு மார்பகங்களும் அறுக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சிலே ஒரு குழி போல தோண்டி கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாள்.
அவளுடைய பெண்ணுறுப்பு கிழிக்கப்பட்டிருக்கிறது, உடல் முழுவதும் வெட்டுக்களாக இருக்கிறது. இந்த செய்திகளை கேட்கும் பொழுது ஒன்று அதிகமான வண்ணம் இருக்கக்கூடிய ஒருவனால், அதுவும் நிச்சயமாக ஒரு ஆனால் தான் இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. எந்த திசையில இதை தேடினால், எந்த திசையில கண்டுபிடிக்க தொடங்கினால் இதை கண்டுபிடிக்கலாம் என்பது காவல்துறைக்கு தெரியும். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இந்த விஷயத்திலே எதற்காக மெத்தளம் காட்டுகிறார்கள், ஏன் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், இது என்ன காவல்துறை என்றால், தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சி செய்கிறது. ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் காவல்துறையை நாம் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு, தமிழ்நாடு காவல்துறை தான் பொறுப்பு என நம்மால் பொறுப்பாக்க முடியும். டெல்லியிலே தேர்வு செய்யப்பட்ட அரசு என்பது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கெஜ்ரிவாலினுடைய அரசு. ஆனால் டெல்லியினுடைய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால், இந்திய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை. இதற்கு யார் பொறுப்பு என்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு. அவர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரம் என மெச்சிக்கொள்ளுகிறீர்கள். டெல்லி என்பது உலகம் முழுவதும் வந்து இறங்கக்கூடிய நுழைவாயிலாக இருக்கிறது. அங்கே இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அது நிர்பயாவாக இருக்கலாம், அல்லது ஜாகின்பாக் போராட்டங்கள் 2019 இறுதியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது டெல்லியினுடைய தெருக்களிலே RSS-காரர்கள் கலவரங்களை உருவாக்கி அங்கே படுகொலை சம்பவங்களை நடத்தியது என்பது எல்லோருக்கும் வெளிச்சமாக தெரிந்த விஷயம். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை டெல்லியினுடைய நகரத்திலே அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. டெல்லியினுடைய காவல்துறை இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த ஜனநாயகம் அடிப்படை ஜனநாயகம் கூட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி யூனியன் பிரதேச அரசுக்கு கிடையாது. எப்படி பாண்டிச்சேரியிலே கவர்னருடைய நாட்டாமையோ, அதுபோல டெரிட்டோரி என்று சொல்லப்படுகிற யூனியன் பிரதேசங்களிலே இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, காவல்துறை அதிகாரம் கிடையாது. அதை கட்டுப்படுத்துகிற போக்கை இந்திய ஒன்றிய அரசு தன்னுடைய கையில வைத்திருக்கிறது. அதனால்தான் திட்டமிட்டு இப்படி ஒரு மேம்போக்கான மெத்தனமான போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லியினுடைய ஒரு காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலருக்கே காவல் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அவர்களை அவர்கள் மீது நடந்திருக்கிற வன்முறைக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு துப்பு கிடையாது. இதுதான் நிலை என்றால் இந்தியாவை ஆளக்கூடிய இந்திய ஒன்றிய அரசினுடைய நிலையை நாம் மிக வினோதமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இதை நான் இதை ஒரு சம்பவமாக நான் பார்க்கவில்லை. சைஃபியாவினுடைய இந்த பாலியல் பலாத்காரமும் படுகொலையும், இந்த கோரமான படுகொலையும், இது ஒரு சம்பவம் இல்லை. நாடு முழுவதும் நீங்கள் இந்து சனாதனத்தினுடைய பார்வையிலே சூத்திரர்களாக இருக்கலாம், பஞ்சமர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இவர்களுக்கு சம அந்தஸ்தோ சம மரியாதையோ அங்கீகாரமோ கிடையாது. கோட்பாட்டு ரீதியாக சனாதனத்தினுடைய பார்வையிலேயே கிடையாது. சர்வசாதாரணமாக வெளியிலே போகிறவன் அங்கு நடமாடக்கூடிய பெண்களை தூக்கி கொண்டு போகிறான். வடநாடுகளிலே பார்க்கக்கூடிய வீடியோக்கள் செல்லுகிறது. தமிழ்நாட்டில் வன்முறை இருக்கிறதா என்றால், இன்றைக்கும் கூட சாதி அடிப்படையிலான சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, சாதிய வன்முறைகள் நடக்கிறது, அதற்கு எதிரான அரசு நடவடிக்கைகளும் இருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணமாக உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகாரிலோ ராஜஸ்தானிலோ ஏன் தலைநகரமான டெல்லியிலேயே இது போன்ற வன் செயல்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால், ஒரு பெண் என்பதால், ஆணாதிக்க திமிர் மட்டுமல்ல, ஆணாதிக்க திமிரும் மத திமிரும் அரசு அதிகாரமும் கைகோர்க்குமேயானால் அதனுடைய விளைவு ஒரு கது காவல் பாதுகாப்பு கிடையாது. மிக கோரமான படுகொலையை இந்த நாடு இந்த நாட்டினுடைய அரசு தன்னுடைய பொறுப்பற்ற தன்மையால் நடந்து கொண்டிருக்கிறது. இது உற்சாகப்படுத்துகிறது. பெண்கள் குறித்த பார்வையை, காதலை பற்றிய பார்வையை, ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய தேர்வை அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த ஜனநாயக தன்மையை, சம அந்தஸ்தை, அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டங்களை, இவை அனைத்தையும்
இந்த இந்து சனாதன பார்வை என்பது ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்படுகிற தலைவர்கள் தான் அகில இந்திய அளவிலே பிரதமர்களாக வருகிறார்கள், அகில இந்திய அளவிலே அதிகாரிகளாக வருகிறார்கள், அகில இந்திய அளவிலே அமைச்சர்களாக வருகிறார்கள். எங்கெல்லாம் கவர்னர்களாக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ இவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இதை ஒரு சம்பவமாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இது வெறும் சம்பவம் அல்ல, ஆங்காங்கே ஏதோ துணுக்கு துணுக்காக துண்டு துண்டாக நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. கடந்த 2014 முன்பும் ஒரு ஆணாதிக்க சமூகத்திற்கான வாய்ப்பு தான் இந்த மொத்த சமூகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆணாதிக்க திமிர் பொதுவாகவே பழைய சமூக கட்டமைப்பினுடைய இந்து சனாதனம் ஆணாதிக்க திமிரை இங்கே உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆணாதிக்க திமிர் பெண்களை அவர்கள் பணியாற்றும் இடங்களிலே, வீடுகளிலே, வீதிகளிலே அவர்கள் மீதான பாலியல் வன்செயல்களை பிரயோகப்படுத்துவது என்பது இந்த சமூக மாற்றத்திலே சவாலாக நாம் முன்னே நிற்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் 2014 இருந்து இன்று வரை ஏகபோக அதிகாரத்திலே ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்ஸால் ஒரு இந்து சனாதன கருத்தியலால் வளர்க்கப்பட்ட தலைவர்களால் வழிநடத்தப்படுகிறது. அவர்களுடைய போக்கு சிந்தனை போக்கே இதுவாகத்தான் இருக்கிறது. அதனால் இவர்களால் உற்சாகப்படுத்தப்படக்கூடிய இந்த கருத்தியல் சாதிய சமத்துவமின்மை, மத சமத்துவமின்மை, ஆண் பெண் சமத்துவமின்மை, இதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்றால் நீங்க வடமாநில கிராமங்களிலே பெண்களை தூக்கி கொண்டு போகிறான், அதுவும் பட்டியல் சமூக பெண்களை மேல்சாதி இளைஞர்கள் தூக்கி கொண்டு போகிறான். தட்டி கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் அங்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு தமிழ்நாடு போல ஒரு ஜனநாயகத்தன்மை பெற்றதாக இல்லை. ஒப்பீட்டளவு தமிழ்நாடு ஜனநாயகம் பெற்றதாக இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கருடைய வடமாநிலங்களுடைய போராட்டம், தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாருடைய இயக்கம் இருக்கிறது, அது உருவாக்கி இருக்கிற மாண்புகள் என்பது இங்கு வித்தியாசமாக இருக்கிறது. பெண்கள் மீது பார்வை மாறிவிட்டதா? பெரியார் மண் என்பதால் ஒரு பெண் அல்லது ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் இங்கு இருக்கிற சனாதன பார்வை மாறி இருக்கிறதா என்றால் பெரிய அளவிலே மாற்றம் இல்லை என்றால் கூட எதிர்த்து இருக்கக்கூடிய இயக்கங்களை இங்கே பார்க்க முடிகிறது. பெண்கள் இயக்கங்களை பார்க்க முடிகிறது, சமத்துவத்திற்கான பட்டியல் சமூக இயக்கங்களை பார்க்க முடிகிறது. அம்பேத்கருடைய பெயரால் இங்கே சமதர்மத்திற்கான சமத்துவத்திற்கான போராட்டங்களை பார்க்க ஒருவன் தாக்கப்படுகிறான் என்றால் உடனடியாக அங்கு கூடுகிற ஒரு ஜனநாயக தன்மையை பார்க்க முடிகிறது. ஆனால் வடமாநிலங்களுடைய நிலை அப்படி இல்லை என்பதுதான் நாம் வெக்கக்கேடாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நம் இரண்டு கடமைகள் முன்னே சவாலாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இந்த ஜனநாயகத்தன்மையை பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் நம் முன்னே சவாலாக இருக்கிறது. மற்றொன்று, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற தேசிய இனங்கள், அனைத்து இந்திய அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், பட்டியல் சமூக அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சியிடம் கை நீட்டி பிச்சை வாங்கி அமைச்சர்களாக கூடிய போக்கை பார்க்க முடிகிறது. இந்த கேவலத்திற்கு எதிராக வடமாநிலங்கள் முழுவதும் இருக்கிற போராடுகிற இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகளோடு நாம் கரம் கோர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அமைப்பு மட்டுமில்லை, அறிவு சமூகம். அறிவு சமூகம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் என்னென்றால் 21ஆம் நூற்றாண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாகரிக சமூகமாக சாதியை புறக்கணித்த, மத அரசியலை புறக்கணித்த, பெண்களுக்கான ஜனநாயகத்திற்காக ஆண் பெண் வேறுபாட்டை புறக்கணித்த, ஏன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாற்று பாலினம் என இன்றைக்கு வந்து நிற்கிற திருநங்கைகளும் திருநம்பிகளும் கூட இங்கே இழிவையும் தாக்குதலையும் சந்திக்கிறார்கள், பாலியல் வன்செயலை சந்திக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் கருத்துலகத்திலே இந்து சனாதன பார்வைக்கு எதிராக அந்த சாதிய கட்டமைப்பு, பெண்ணை கீழாக பார்க்கக்கூடிய போக்கு, இஸ்லாமிய வெறுப்பு இவைகளுக்கு எதிராக ஒரு ஜனநாயக அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டிய, அல்லது இந்து தேசிய ஒன்றியம் என்று சொல்லுவோமேனால் இங்கே ஒரு பன்மை தேசியத்தை உருவாக்க வேண்டிய, தமிழ் தேசிய கருத்தியலை, ஒரு முற்போக்கான இடதுசாரி தமிழ் தேசிய கருத்தியலை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையிலே கூட இனவாத அரசியலை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை நம் முன்னே சவாலாக நிற்கிறது. இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அறிவு சமூகத்திற்கு உண்மையிலேயே நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரு ஆர்ப்பாட்டத்திலே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்திய, மதுரையில் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டேன். இன்றைக்கு தோழர் 12-13 நாளை கரூரிலே ஒரு பாடகராக கவிஞராக இருந்த ஒரு ஆசிரியர்
பிச்சை முத்தி என்கிற சிற்பி மகனுடைய நினைவேந்தல் கூடத்திற்காக கரூர் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக போராடிய ஈகியர்களை போராட்ட களத்திற்கு கருத்தியல் ரீதியாக முதலில் தயாரிக்க வேண்டிய, நீ ஜனநாயகத்தை நேசிப்பவனாக இருக்க வேண்டும், மார்க்சையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் நேசிக்கக்கூடிய அறிவு சமூகம், நீ அவர்களை வாசிக்க வேண்டும், விடுதலையை ஜனநாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அறிவு சமூக நண்பர்களுக்கு தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.